ஹாய், வெல்கம் டு குட் மார்னிங் கண்ணம்மா சேனல். குட் மார்னிங் கண்ணம்மா சேனலுக்காக குமதி வரது பாண்டியன். இப்போ நம்ம அதிரசம் மாவு தயார் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த தீபாவளிக்கு அதிரசம் இனிப்பு முறுக்கு, தேங்காய் பால் இனிப்பு முறுக்கு மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். அது ரெண்டு ரெசிபியும் மட்டும் பண்ணுறப்போ ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் தேவை. வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்து அதை நல்லா மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி தோளோடையே பொடி பண்ணிட்டு போகிறேன். இப்போ பாருங்கள், மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துருச்சு ஊற வச்சு மாவு. நீங்கள் ஈரமாக இருக்கு இல்லையா, அமுக்கினா நல்லா அமுக்கி வச்சுக்கோங்க. ஈரம் இருந்தால் தான் அதிரசமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மாவு சலிக்கிற சகையில் ரொம்ப நைஸாக இருக்கிறத வந்து நம்ம முறுக்கு மாவு சலிக்க தான் வச்சுக்கணும். ரெண்டாவது சலிக்கிற மாதிரி ரெண்டு ஒரு ரொம்ப சன்னமாக இருக்கிறத விட அதுக்கு அடுத்த சைஸில் இருக்கிற சல்லடையை எடுத்துக்கிட்டு இப்போ எல்லா மாவையுமே நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சலிச்சுட்டு பார்ப்போம். நான் இது ஒரு கிலோ மாவையும் இப்போ நான் சலிக்கணும். இப்போ நம்ம எல்லா மாவையும் சலிச்சாச்சு. இப்போ நம்ம பாகு வச்சுக்கலாம். பாருங்க, இது முக்கால் கிலோ வெள்ளத்தை நான் உடச்சி வச்சுருக்கேன். மண்டவெல்லாம் ஒரு ரெண்டு இருந்தது, கால் கிலோ அளவுக்கு நான் போகிறேன். ஒவ்வொரு வெள்ளத்தில் ஒரு பாதியை கட் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ மிச்சம் முக்கால் கிலோ வெள்ளத்தை நான் உடச்சி வச்சுருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த வெள்ளத்தில் வந்து மண் கிடையாது, அதனால நான் ட்ரை இது பண்ணிக்க போகிறதுல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பதம் தான், பாகு பதம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சி கரைஞ்சிடுச்சு நல்லா. இப்போ பட் வந்து நமக்கு வந்து நல்லா கம்பி பாகு பதம் வேணும். கம்பி பதம் கிடையாது, தக்காளி பழம் மாதிரி தண்ணியில் போட்டு உருட்டினோன்னா நல்லா ஊட்டிக்கிட்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சணும். நம்ம கொஞ்சம் தண்ணி கூட போயிடுச்சு, சரி கொஞ்சம் நாள் ஆகட்டும். நீங்கள் பார்த்துக்கங்க, வெள்ளம் வந்து முறைச்சிக்கிட்டு வரும். ஸோ நம்ம வந்து கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டு தான் இருக்கணும். நமக்கு வந்து தக்காளி பதமாக இருக்கணும். இப்போ போட்டு பார்க்கலாம், இன்னும் வரல, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகும். போட்டுறாதீங்க, கை கொத்து போயிடும். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம. பயப்படாம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று ஒன்றா நம்ம வாழை இழையில் தட்டி போடலாம். பிளாஸ்டிக் இதில் தட்டி போட்டாக்க எண்ணெயில் பட்டா அது வீணா போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கையிலே தட்டி நாங்கள்லாம் போட்டுக்கிறது தான். தெரியாதவங்க வந்து வாழை இழையில் தட்டி போடலாம். நான் மிச்சம் இருக்க மாவையும் நான் கலந்துருக்கேன். கொஞ்சம் மிச்சம் மாவு இருக்குது, அதையும் பாகும் இருக்குது. கொத்தி வந்து நம்ம ஒன்றா கலந்துட வேண்டியதான். அவ்வளோதான், இப்போ அதிரசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதிரசம் மாவு கரெக்டாக இருக்குங்க. ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ தக்காளி பாகு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, உப்பு, நெய் அவ்வளோதான். சூப்பரான ஒரு அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. கடையில் வாங்கியும் கடையில் வாங்குகிற அதிரசம் வந்து நல்லா இல்லை. கடையில் அதிரசம் மாவு நல்லா வாங்கி செய்கிறாங்க,
அது நான் செஞ்சது கிடையாது, எனக்கு இது ஈஸியாக தான் இருக்கும், அதனால நான் இப்படியே தான் செஞ்சுறேன், எனக்கு எல்லா பாகுமே காலி ஆயிடுச்சு. மாவு கீழெல்லாம் சிந்துதுன்னா பரவாயில்ல, நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம், தொடச்சிக்கலாம். யாராவது உமாபதி மாதிரி ஆண்டுங்க அவங்கள விட்டு கிட்ட சொல்லுவேன். இது மாதிரி அதிரசம் பண்ணி அதை வந்து ஒரு டபரா மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆயிலெலாம் திரும்ப அந்த எண்ணெய் கடாயிலே விழுந்துடும். இப்போ நம்ம வந்து ஒரு கிச்சன் டிஷ்யூவை எடுத்து வச்சு நம்ம அதை வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா அதிரசையும் போட்டு எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இப்போ நீங்கள் இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு நம்ம பார்ப்போம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.